தேர்தல் நடைபெறுமா நாளைய தினம் எடுக்கப்பட உள்ள முக்கிய முடிவு ஆட்சி மன்ற தேர்தலை மார்ச் ஒன்பதாம் தேதி நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு நாளைய தினம் கூடி கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க உள்ளதாக மேற்படி ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்ததாகவும் அதன் ஐந்து உறுப்பினர்களும் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் நாட்டுக்கு அறிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடத்துவது தொடர்பான அனைத்து வர்த்தமானி அறிவித்தல்களிலும் ஆணைக்குழுவின் ஐந்து உறுப்பினர்களும் கையொப்பமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதான சூத்திரதாரி ரணிலை அம்பலப்படுத்திய சஜித் அதிபர் ரணில் விக்ரமசிங்க பைத்தியகாரத்தனமாக செயல்படுகின்றார் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் அதிபர் பைத்தியகாரத்தனமாக பேசுகின்றார் தேர்தலே இல்லை என அறிவித்து பைத்தியம் பிடித்தவர் போல் நடந்து கொள்கின்றார் தேர்தல் இல்லை என்றால் இல்லாத தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது எவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் அறிவிக்கப்பட்டு தேர்தலை நடத்தும் திகதியும் தீர்மானிக்கப்பட்டதன் பின்னர் அதிபர் பைத்தியகாரத்தனமாக பேசி கிறுக்குத்தனமாக நடந்து கொள்கின்றார் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைத்து தேர்தலை நிறுத்துவதற்கு பிரதான சுத்திரதாரியாக செயல்பட்டவர் வேறு யாருமல்ல அதிபரே என்றும் குறிப்பிட்டுள்ளார் மைத்திரி மற்றும் தயாசிரிக்கு இடைக்கால தடை உத்தரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது சால பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களான சமீர பரணவிதாரண மற்றும் சாமிக ஹர்சனி சில்வா ஆகியோரை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கி வேறு இருவரை உறுப்பினர்களாக நியமிக்கும் தீர்மானத்துக்கு இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வித ஒழுக்காட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது கட்சியின் யாப்புக்கு முரணாக கட்சியிலிருந்து நீக்கி வேறு இருவரை நியமிக்கும் யோசனையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேற்கொண்டுள்ளது என குறித்த இருவரும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்களின் கோரிக்கையை விசாரணை செய்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது விடுதலை புலிகளை நிராயுத பாணியாக்குவதற்கு முன்னின்று செயல்பட்டவர் லக்ஷ்மண் கதிர்காமரை ஸ்ரீலங்காவின் முன்னாள் வலிவிவகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் தமிழீழ விடுதலை புலிகளை நிராயுத பாணியாக ஆக்குவதற்கு முன்னின்று செயல்பட்டவர் என சிறிலங்காவின் அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இன்று நிராயுத பாணியாக மாறுவதற்கு லக்ஷ்மண் கதிருகாமரின் அன்றைய செயல்பாடுகளை காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் புலிகள் நிதி வசூலிக்கின்ற நிலையையும் லக்ஷ்மண் இல்லாத சிறிலங்கா நாடாளுமன்றில் வைத்து பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் இவை அனைத்தும் நட்பு நாடுகளின் உறவுகளை பேணியதாலேயே சாத்தியமானதாகவும் எனவே சர்வதேச நாடுகளுடன் பகைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்தும் நட்புறவுடன் செயல்பட வேண்டும் தெரிவித்துள்ளார் அதேவேளை லக்ஷ்மண் கதிர்காமர் அவரது காலத்திலேயே தமிழின விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்வதற்கான பாரிய செயல்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அவை அனைத்துக்கும் அவரை தலைமை வகித்து செயல்பட்டமையாலுமே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சீனா இலங்கையின் முக்கியமான நண்பன் என்றும் சர்வதேச அரங்கில் இலங்கையின் பாதுகாப்புக்காக முன்நிற்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி சீனா எமக்கு மிகவும் முக்கியமானது அவர்கள் எமது வரலாற்று நண்பர் எமது பாதுகாப்பிற்காக சர்வதேச சமூகத்தில் நமக்காக நின்றார்கள் யுத்தத்தின் இறுதியில் ஆயுதங்களை வழங்கி மீண்டும் ஒரு பெரும் பயங்கரவாதி உருவாக்குவதை தவிர்க்க வழிவகுத்தனர் நாம் அவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமெனவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் வீர பிரதாவது பேச்சுக்களை வாரி